சார், பிஜேபி ஏன் இந்துக்களுக்காக பேசுதுன்னா, நீங்கள் மற்ற கட்சிகள் இந்துன்னா ஏளனம் பண்ணுறான், எதிர்த்து பேசுகிறான், இந்து நலன்களை புறக்கணிக்கிறான், அதனால நாங்கள் பிஜேபி வந்து இந்துக்களுக்காக தான் பேசுகிறோம். நீங்கள் நிறுத்துங்க, நாங்கள் நிறுத்திக்கிறோம்னு சொல்கிறோம். நீ கோயில் இடிக்கணும்னு நினைக்காத, நான் போய் கோயிலை காப்பாற்ற நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இது எங்களுக்கு இது ஒரு எலெக்ஷன் இஷ்யூ இல்லை, இது தேசம் சம்பந்தமான விஷயம். எல்லாத்தையுமே தேர்தலோடைய அரசியலோடைய பொருத்தி பார்க்கறதுன்றது திமுகவோட வக்கர புத்தி. நாளை பாகிஸ்தான் படையெடுத்து வருது, யுத்தம் நடத்துகிறோம், ஜெயிக்கிறோம், இது வந்து தேர்தலுக்காகவா? தேசத்துக்காக இல்லையா? தேசம் வேறு, தேர்தல் வேறு இல்லையா? நீங்கள் பிஜேபியை பற்றி தமிழ்நாட்டில் நோட்டாக்கில் ஓட்டுவாங்க கட்சினீங்க, உங்களை உள்ளே நுழைய விட மாட்டோம், வளர விட மாட்டோம், வேறுன்ற விட மாட்டோம், ஆட்சி அமைக்க விட மாட்டோம் நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நாங்கள் வளர்ந்துட்டு தான் இருக்கோம். கண்ணு முன்னால் 11%லாம் இல்லைங்க, 15%. 11%ன்றது 23 இடங்களில் தாமரை போட்டிட்டுன்னு சொல்கிறீங்க, புரியுதா? தாமரை போட்டிடாமல் கூட்டணி கட்சிகள் போட்டிட்ட மிச்சம் 16, அங்கே உள்ள பிஜேபி ஓட்டு என்ன பண்ணுறது? திமுக பிஜேபின்னு வரும். எப்போ வரும்? ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து மாற்றம் உறுதியாக வரும். திமுகவா பிஜேபியான்றதா தமிழ்நாட்டில் நேரேட்டிவ். திருமாவளவனுக்கு வந்து அந்த கூட்டணியில் ஏதாவது மதிப்பு இருக்கு? ஏதாவது ஒரு இடத்துல நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் திருமாவளவன் தான் டெப்டி சிஎம்னு ஸ்டாலின் சொல்லுங்கள் சார். பிஜேபி ஆட்சியில் இருக்கிற பல மாநிலங்களில் நாங்கள் அறுதி பெருமானம் பெற்று வந்தால் கூட துணை முதலமைச்சராக ஒரு பட்டியல் சமுதாயத்தை கொடுத்துருக்க மாட்டேன். இந்த கூட்டணியை எடப்பாடியார் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னேன். என்னை எழுத்து பெருசு பெருசாக பேசினாங்க. சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம்லாம் என்னை எழுத்து போஸ்ட்லாம் விட்டுனாங்க. இப்போ நான் சொன்னது நடந்திருக்குல்ல. 2026 களம் தென் மாவட்டங்களில் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? தென் மாவட்டங்களில் பிஜேபியா அவ்வளவுதான், மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. அதே சேனல்ல தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல 23% வாங்குவீங்க, ஆனா 3rd இடத்துல இருப்பீங்க, ஏடிஎம்கே தான் 2nd 29% இருக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னாச்சு? 23% உண்மையா இருக்கு, ஆனால் தேர்தலுக்கு முந்தைய கணிப்போட பிந்தைய கணிப்பில் அதே சேனல் 5% ஓட்டு கூட கொடுத்துருக்கல. நான் உங்களுக்கு கூட பாராட்டினேன், ரொம்ப அக்யூரேட்டாக 23 சொல்லியிருக்கீங்க, 23 வந்திருக்கு, பாராட்டுறேன். ஆனால் நீங்கள் 2nd இடம்னு சொல்ல முடியல உங்களால். சீமான 1% கூட்டினா ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளுறீங்க. நாங்கள் 13% கூட்டியிருக்கோம், எல்லாம் கம்மெண்ட் இருக்கீங்க ஊடகங்கள்லாம், புரியுதா? அப்போ 23% வாக்குன்றது ஒரு பெரிய ஃபினாமினல் ஓட் பேங்க்கு, அது மதுரையில் சாத்தியமாயிருக்கு. TNS 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே பாஜக பொதுச்செயலர், மாநில பொதுச்செயலர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் எழுந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் உதயா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். பரபரப்பான தேர்தல் காலத்துக்கு மத்தியில் முடிஞ்சது பிறகு இப்போ ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். என்ன சார், தேர்தல் காலம் எப்படி இருந்தது சார்? ரொம்ப அற்புதம், இது ஒரு அனுபவம். வாழ்க்கையில் எல்லாமே அனுபவம் தான், எதுவும் பெரிய பிரச்சனைன்னே எதுவும் நான் பார்க்கறது இல்லை. எல்லாத்தையும் ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க பெரியவங்கெல்லாம். தேர்தலுங்கிறது ஒரு மகத்தான அனுபவம், ஒவ்வொரு அரசியல்வாதிக்குமே தேர்தல் அனுபவம் இருக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த பஞ்சாயத்துலேயே அதை அவர் போட்டிடணும். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் தேர்தலில் போட்டிடுறத கட்சி சொன்னால் தவிர்க்கக்கூடாது, அது சந்தோஷமாக செய்யணும். ஏன்னா இதில் மக்களை சந்திக்கிறது, எதிர்கட்சிகளை சந்திக்கிறது, கூட்டணி கட்சிகளை கூட வச்சுக்கிட்டு வேலை செய்கிறது, நம்ம கட்சிக்குள்ளேயே கூட சின்ன சின்ன அதிருப்திகள் உருவாகும், அதை சமாளிக்கிறது, ரிசோர்ஸஸை பூல் பண்ணுறது, பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், பத்தாது. அப்போ அதை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது, கொண்டு போகிறது அப்படின்றது, இதெல்லாம் பெரிய அனுபவம், ஒன்று அனுபவம். அந்த அனுபவத்தில் மதுரை பாராளுமன்ற தேர்தல் அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய படிப்பினை தான். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அதை முந்தைய கருத்து கணிப்பு நீங்கள் களத்தில் பணியாற்றும் போது உங்களுக்கு எதுவும் பின்னடைவு கொடுத்துச்சா? எப்படி இருந்துச்சு அந்த டயத்தில்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க இங்கே பாருங்கள், இப்போ ஒரு குறிப்பிட்ட சேனலில் எனக்கு வந்து 14-17% ஓட்டு கிடைக்கும்னு தேர்தலுக்கு முன்னால் ஒப்பீனியன் போல் சொல்லியிருந்தாங்க. நான் அவங்கள தொடர்பு கொண்டு ஏன்னா எனக்கு கள நிலவரம் தெரியுது, நமக்கான ஆதரவு பெருகிட்டு இருக்குன்னு தெரியுது. எலெக்ஷனுக்கு எத்தனை நாளுக்கு முன்னால் எடுத்தீங்க? 4 நாளுக்கு முன்னால் எடுத்தோம்னு சொன்னாங்க. 4-5 நாளுக்கு முன்னால் எடுத்தோம், அதுலேயே அவ்வளோதான் இருக்குது உங்களுக்கு. 17% ஓட்டு வாங்கினா டெபாசிட் வாங்கலாம், அதிகபட்சமே நீங்கள் டெபாசிட் வாங்குறது தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே சேனலில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் 23% வாங்குவீங்க, ஆனால் 3rd இடத்துல இருப்பீங்க, ஏடிஎம்கே தான் 2nd 29% இருக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னாச்சு? 23% உண்மையாக இருக்குது, ஆனால் தேர்தலுக்கு முந்தைய கணிப்பை விட பிந்தைய கணிப்பில் அதே சேனல் 5% ஓட்டு கூட கொடுத்துருக்கல. நான் உங்களுக்கு கூட்டு பாராட்டினேன், ரொம்ப அக்யூரேட்டாக 23 சொல்லியிருக்கேங்க, 23 வந்திருக்கு, பாராட்டுறேன்.
ஆனா நீங்க ரெண்டாம் இடம்னு சொல்ல முடியல உங்களால, மூணாம் இடம் தான் சொன்னீங்க. அங்கேதான் ஒரு கேள்வி இருக்கு. மதுரைங்கிறது அதிமுக விட ரொம்ப ரெட்டலையோட இதுன்னு சொல்லிட்டு முக்கியமா பேசப்படுது. அங்க எப்படி தாமரைக்கான வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு? வெற்றி கிடைக்கல, ஆனா வந்து இரண்டாவது இடம். மதுரை மண்ணே தேசம் தெய்வீகம் உள்ள மண்ணுங்க. மீனாட்சி அம்மன் கோலோச்சிர மண்ணு, நான் சொன்னேன் ஐயா பசுமன் தேவர் மாதிரி பெரிய மகான்கள் வாழ்ந்த மண் அது, மதுரை தான் இருந்தார். அப்புறம் நம்ம கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் அவங்களுடைய உழைப்பு, அவங்க தேர்தலுக்காக மாத்திரம் உழைக்கலை, ஒரு மாதம் மட்டும் உழைக்கலை, அவங்க உழைப்புட்டு ஒரு 6 மாத காலமாக பூத் கமிட்டி போடுறது, பூத் கமிட்டி போட முடியாத இடங்களில் பூத் கமிட்டி போடுறது, சக்தி கேந்திரம்னு அமைப்பை உருவாக்குறது, மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை வாங்கி தர்றது, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறது. இப்படி உள்ளாட்சி தேர்தலில் 10% வாக்கு வாங்கியிருக்கல பிஜேபி. இன்னைக்கு 23% ஆயிருக்கும், 13% கூடியிருக்கும். 13% சீமான் 1% கூட்டினா ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளுறீங்க, நாங்கள் 13% கூட்டியிருக்கோம் எல்லாம் கம்மெண்ட் இருக்கீங்க ஊடகங்கள்லாம், புரியுதா? அப்போ 23% வாக்குன்றது ஒரு பெரிய ஃபினாமினல் ஓட் பேங்க்கு, அது மதுரையில் சாத்தியமாயிருக்கு. அதில் என்ன எங்கே என்ன என்ன மாதிரி உள்ளவங்க என்ன மகிழ்ச்சின்னா, எப்பயுமே பிஜேபினோடனே ஒரு சராசரியாக இருக்கிற ஒரு தமிழனுக்கு வந்து கன்னியாகுமரிங்க, கோயம்புத்தூருங்க, நீலகிரி, ராமநாதபுரம், இப்படி தான் மைண்டில் தெரியும். ஒரு 4-5 இடத்துல ஏதோ இங்கே இருப்பீங்க அப்படின்னு மதுரை கணக்கில் வராது. அதே மாதிரி தான் நான் மதுரையில் போட்டிடுறப்பையும் ஊடகங்களோ பொதுமக்களோ இடையில வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க கூட ஒரு கிளாஸ் ஆச்சு, நீங்க வந்து அதிமுக தடவலாம்னு சொல்ல அவங்களுக்கு பதில் சொன்னாங்க. ஆமா, எடுத்துக்கல, பொருட்படுத்தல மதுரையை. பட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஓ மதுரை தே மேக் சென்ஸ் அப்படின்னு நிலைக்கு வந்திருக்காங்க. இது முழு கிரெடிட்டு மதுரை வாக்காளர்களை சாரும், மதுரை கட்சிக்காரங்களை சாரும். வேட்பாளர் என்பவர் கட்சியின் முகம்தான், கட்சியின் முகமாக நான் பணியாற்றேன். ஒரு கட்சி என்பது சித்தாந்தத்தின் முகம்தான், கட்சின்னு தனியா ஒண்ணு இல்லை, ஒரு பிலாசபியினுடைய ஃபேஸ் தான் கட்சி. அப்படி நாங்கெல்லாம் ஒரு டீமா வேலை செஞ்சதுனால வந்து பலன். இப்ப தொண்டர்கள் உற்சாகம் ஆயிருக்காங்களா இந்த ரிசல்ட்? நல்லா இருக்காங்க. ஏன்னா அடுத்து உள்ளாட்சி வரப்போதுல 100 வார்டு இருக்குல்ல. இப்பயே மதுரை தெற்கு தொகுதியில நடந்து முடிந்தது உள்ளாட்சி தேர்தலாக இருந்திருந்தால் இந்த பார்லிமெண்ட்டை உள்ளாட்சின்னு கம்பேர் பண்ணீங்கன்னா 8 வார்டுல ஜெயிக்கிறோம். பிஜேபி தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலர், 8 கவுன்சிலர் வராங்க நமக்கு. இப்போ 1 கவுன்சிலர் தான் இருக்காங்க பிஜேபி தெற்கு தொகுதியில மட்டும், ஒரு தொகுதியில மட்டும் 8 கவுன்சிலர் ஜெயிக்கிறாங்க. இந்த மற்ற தொகுதியெல்லாம் இருக்கு, இப்போ எல்லா ஏரியாலையும் தாமரை சின்ன சென்டர் இருக்குன்னு சொல்றீங்க. நல்லா போயிருக்கு, நல்லா போயிருக்கு. இது இந்த இதை கடந்து அரசியலுக்கு வருவோம் சார். இப்போ புதிய பிரதமர் 3rd முறை பொறுப்பேற்று இருக்காரு. திருமாவளவனும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பெரும்பான்மை இந்துக்கள் வந்து பாஜகவை புறக்கணிச்சிட்டாங்க, அதான் ரிசல்ட் சொல்லுதுன்னு சொல்றாரு. இது ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு, பிஜேபி இந்துக்கள் கட்சியா முதல்ல, அதுவே அவருக்கு கோளாறு. அவருடைய முதல்ல அவருடைய புரிதலே அவர் மாத்திக்கணும், ஓவரால் பண்ணணும். பாரதிய ஜனதா பார்ட்டின்னு என்ன அர்த்தம்? இந்திய மக்கள் கட்சி தான் அர்த்தம். பாரதம்னா இந்தியா, பாரத மக்கள் கட்சி தான் அர்த்தம். இந்துக்கள் கட்சி தான் இருக்கு, இந்து மகாசபாவாது இந்துக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்னு. சார், பிஜேபி ஏன் இந்துக்களுக்காக பேசுதுன்னா, நீங்கள் மற்ற கட்சிகள் இந்துன்னா ஏளனம் பண்ணுறான், எதிர்த்து பேசுகிறான், இந்து நலன்களை புறக்கணிக்கிறான், அதனால நாங்கள் பிஜேபி வந்து இந்துக்களுக்காக அதெல்லாம் பேசுகிறோம். நீங்கள் நிறுத்துங்க, நாங்கள் நிறுத்திக்கிறோம் தான் சொல்கிறோம். நீ கோயில் இடிக்கணும்னு நினைக்காத, நான் போய் கோயிலை காப்பாற்ற நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ இந்துக்களை ஏளனம் பண்ணாத, நான் வந்து டிஃபென்ஸ் ஆஃப் இந்துஇசம் நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ மதமாற்றம் பண்ணுறதை நிறுத்து, திரும்பவும் சொல்கிறேன், நீ மதமாற்றம் பண்ணுறதை நிறுத்து, நான் மதமாற்றத்துக்கு எதிராக பேச வேண்டிய அவசியமே இருக்காது. அப்போது நீ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை, அவர்களது நம்பிக்கையை, அவர்களது ஆன்மீகத்தை குறிவைத்து தாக்குறதுனால அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. பல கட்சிகள் அப்படி தான் பண்ணுறாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக போய் கிளம்புறங்க வேண்டியிருக்கு. அதுதானே தவிர, இந்துத்துவம் என்பது வேறு, இந்து என்பது வேறு. இந்துத்துவம் என்பது இந்த தேசத்தை பற்றி சொல்கிற வார்த்தை தான். அது மதம், மதமும் இருக்கும், மதம் மாத்திரம் இல்லை. அது எப்படி கைவிட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம்? கேரளாவில் வந்து எப்பயுமே மார்க்சிஸ்ட் தான் ஆட்சி பண்ணுது, காங்கிரஸ் ஆட்சி பண்ணுது, அப்போ கேரளாவில் உள்ள இந்துக்கள்லாம் கைவிட்டாங்கன்னு அர்த்தமா? தமிழ்நாட்டில் எப்பயுமே பிஜேபி ஆட்சிக்கு வந்ததில்லை, அப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் கைவிட்டாங்கன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, இதற்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை. தேவையெல்லாம் முடிச்சு போடாங்க. இப்போ அயோத்தி எடுத்துங்க, நாங்கள் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறோம், இது தேர்தல் பிரச்சனை கிடையாது, தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்காக நாங்கள் சொல்லலை, இல்லை இந்த தேசத்தினுடைய சுயமரியாதை இருக்குது அயோத்தியில், அதை மீட்டு எடுக்கிறோம். ஒரு கேள்வி இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா அயோத்தி ரொம்ப முன்னிறுத்தினாங்க, அப்போ அயோத்தியும் கைவிட்டுருச்சு, பிரதமர் கடைசியாக வந்து விவேகானந்தர் ரெண்டு இடமும் கைவிட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. அதைத்தாங்க சொல்கிறேன், அயோத்தியை நாங்கள் எங்கேயும் முன்னிறுத்தினோம், அது தேர்தல் இல்லையே. என்றைக்காவது இந்தியாவில் பிரதமர் ஒரு இடத்துலையோ அமித்ஷா அவர்களோ நாங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்கோம் ஓட்டு போடுங்கன்னு என்றைக்காவது பேசினாங்களா? இல்லையே. அப்போ நாங்கள் தேர்தலுக்காக செஞ்சுருந்தா, தேர்தல் வெற்றிக்காகனா அதை பிரச்சாரத்தில் கொண்டு போயிருப்போம்ல. தமிழ்நாட்டில் யார் 40 தொகுதியில் பிரச்சாரம் நடந்ததில்லை? எந்த தலைவர்கள் வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும்னு சொன்னாங்க? ஆந்திராவில் யார் சொன்னாங்க? கர்நாடகாவில் யார் சொன்னாங்க?
எங்கேயும் சொல்ல, இந்தியாவில் அதிகமான ராமர் கோயில் ஆந்திராவில் இருக்கு. அங்கே உள்ள பிரச்சாரத்தில் நாங்கள் ராமர் கோயில் கட்டினாங்களா ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்களா? இல்லையே. அப்போ இது எங்களுக்கு இது ஒரு எலெக்ஷன் இஷ்யூ இல்லை, இது தேசம் சம்பந்தமான விஷயம். எல்லாத்தையுமே தேர்தலோடைய அரசியலோடைய பொருத்தி பார்க்கறதுன்றது திமுகவோட வக்கர புத்தி. நாங்கள் அப்படி பண்ணலையே. நாளைக்கு பாகிஸ்தான் படையெடுத்து வருது, யுத்தம் நடத்துகிறோம், ஜெயிக்கிறோம், இது வந்து தேர்தலுக்காகவா? தேசத்துக்காக இல்லையா? தேசம் வேறு, தேர்தல் வேறு இல்லையா? அதனால் அதை புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் அயோத்தியை எப்பயுமே இட்ஸ் எ எலெக்ஷன் இஷ்யூ, இந்த தேசம் சம்பந்தமான பிரச்சனை. அதில் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, கோயில் கட்டிட்டோம், வேலை முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் 40-40 திமுக தலைமையான கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள வந்து சமூக வலைதளத்தில் கேண்டீனுக்கு போய் போண்டா வடை சாப்பிட போகிறேன்னு சொல்லி ஒரு விமர்சனம் எழுதிட்டே இருந்துச்சு. அதுக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட இன்னுமே எங்களோட அத்தியாயத்தை பார்ப்பீங்க அப்படின்னு அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. கனிமொழி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களோட பெரும் வெற்றி வந்து பாஜகவுக்கு சவாலாக தானே இருக்கும், இந்த கிண்டல்கள்லாம் தாண்டி. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ஒதுக்கணும், அது யார் யாருக்கு அந்த நேரம் கொடுக்கணும்னா சபாநாயகருடைய அவருடைய பிரியோரிட்டி தான் அது. முதல்ல வந்து ஒரு கட்சியினுடைய நாடாளுமன்ற தலைவருக்கு தான் பேச அனுமதி கொடுப்பாங்க. இதில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் நேரம் கிடைக்காது பேசுறதுக்கு, கனிமொழி கிடைக்கும். ஏன்னா அவங்க நாடாளுமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால கிடைக்கும். அவங்களுக்கு எவ்வளோ நேரம்னு இருக்குது. காங்கிரஸுக்கு கிடைக்கிற நேரம் திமுக கிடைக்காது, புரியுதுங்களா? பிஜேபி கிடைக்கிற அளவு டைம் வந்து காங்கிரஸுக்கு கிடைக்காது. ஏன்னா நம் எண்ணிக்கை எம்பிக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அதை முடிவு செய்வாங்க. இப்போ தமிழ்நாடு அசம்பிளியில் அப்படி தான், நயினார் நாகேந்திரன் அவரை பேச விட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நேரம் குறைவும்பாங்க. அவரை பேச சொல்லுவாங்க, அவர் பேசுகிற அந்த 2 நிமிஷத்தில் 20 அமைச்சர் குறுக்கிடுவார். வானதி அக்கா பேசினாலும் அப்படி தான், அவங்க 5 நிமிஷம் பேசுவாங்க, 5 அமைச்சர் குறுக்கிடுவாங்க. நயினார் அண்ணனுக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மத்தியில் பார்லிமெண்ட்டில் அப்படிலாம் குறுக்கீடு இல்லைன்னா கூட நேரம் குறைவாக தான் இருக்கும். பட் அதில் இவங்க என்ன பேசுகிறாங்கன்றது முக்கியம். சார், நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீட்டில் குறைச்சி கொடுக்குறாங்க, ஊபியில் கூட கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, என்றைக்காவது திமுக எம்பிக்கள் இதை வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் வரலன்றாங்கல்ல, அங்கேயே நிதியமைச்சர் எழுந்து பதில் கொடுக்குறாங்கல்ல, அதை அதற்கு மறுத்து எதாவது பேசியிருக்காங்களா பார்லிமெண்ட்டில்? இவங்க ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு எந்த புரிதலும் கிடையாது உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறோம், அங்கே கேன்டீன் போண்டா வடை ஆராசா ஓடுகிற காரில் பேட்டி கொடுத்துட்டே வர்றாரு. ஒரு முக்கியமான பத்திரிக்கையாளர் கொடுத்துட்டு வராரு. அதில் என்ன அவருடைய ஆதங்கம், ஒரு 5-7 நிமிஷம் அந்த வீடியோ போகுது. அவருடைய ஆதங்கமே இவங்க வந்து ஒழிச்சிட்டாங்க, முன்னாரெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் சென்ட்ரல் ஹாலுக்கு போவோம், கேன்டீனுக்கு போவோம், அங்கே போனால் இப்போ நான்வெஜ்ஜே இல்லை, முட்டை கிடைச்சாலே பெரிய விஷயமா இருக்குது. இப்படி தானே பேசுகிறாரு, சாப்பிட்றத பற்றி அங்கே போண்டா கிடைக்கும், வடை கிடைக்கும், இப்போ இப்படியே பேசிட்டுருக்காரு. பிஜேபி வந்ததுனால இதெல்லாம் போச்சுக்கிறாரு, மக்கள் அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஓ, பிஜேபி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்குனே பார்லிமெண்ட்டுக்கு போனதெல்லாம் மாற்றி இப்போ வேற ஒரு சரித்திரம் படைச்சிட்ருக்கு அப்படின்னு நினப்பு வருது அவங்களுக்கு. அதனால் இதெல்லாம் திமுகனாலாம் ஷைன் பண்ணவே முடியாது. தேசிய அரசியலை முதல்ல திமுகவால் புரிஞ்சிக்க முடியாதுங்க, தேசிய அரசியலை புரிஞ்சிக்க முடியாது. இங்கே உட்காந்துட்டு மாண்புமிகு தெய்வம் புரட்சி தலைவி அம்மானு இவங்க சொல்லுவாங்க ஏடிஎம்கேல, அவங்க வந்து தளபதி என்னென்ன அதெல்லாம் பட்டங்கள்லாம் கொடுத்து கலைஞரின் பையன்லாம் சொல்லி அவங்க பேசுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு பேசிருக்காரு, எடுத்தோடனே பேச ஆரம்பிக்கிற பழக்கம். வெற்றி வந்து தமிழகத்துக்கு எந்த பலன் இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன பலன் ஏற்கனவே இருந்துச்சு அதான் தொடரும், ஒன்றும் இருக்காது. இந்த பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு பெரிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, சிறுபான்மை இஸ்லாமியருக்கும் ஒரு அமைச்சரவையிலும் ஒரு இடம் கூட கொடுக்கல, இது அப்பட்டமான மதவெறியை காட்டுது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை முஸ்லீம் ஒரு சீட்டு கூட கொடுக்கலன்னு ஒரு முக்கியமான காங்கிரஸ் தலைவர் மகாராஷ்டிராவில் வெளில போனா தெரியுமா? அதையே வெளில பேச மாட்டேங்கிறீங்க சார். எலெக்ஷன்கிறது எல்லாரையும் அக்காமடேட் பண்ணுற ஒரு இடமாக இருந்தாலும் வின்னபிலிட்டி முக்கியம். இப்போ சிறுபான்மையினர் வாக்களிக்கவே மாட்டாங்க பிஜேபிக்குங்கிற சூழலில், நீங்கள் சிறுபான்மை கேண்டிடேட்டை எந்த தொகுதியில் போய் நிறுத்துறது சொல்லுங்கள். இப்போ நான் வந்து ஒரு முஸ்லீம்னு வச்சுங்க, தமிழ்நாட்டு பிஜேபியில் நான் இருக்கேன், என்னை எந்த தொகுதி கொடுப்பீங்க எனக்கு? முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள வேலூர்லேயோ ராம்நாள்லையோ கொடுப்பீங்க, அங்கே முஸ்லீம் பிஜேபி ஓட்டு போட மாட்டான். ஏன் போட மாட்டாங்க? அப்படி முஸ்லீமுக்கு எதிரான கட்சின்னு சித்தரித்து பிரச்சாரம் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள். பிஜேபி ஒரு பூச்சாண்டியாக காமிச்சிருக்கீங்க, இவங்க வந்தால் இஸ்லாமியர்களெல்லாம் கடிச்சு சாப்பிட்ருந்த பூச்சாண்டி அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க, போட மாட்டான். அப்புறம் அவரை நிறுத்தி என்ன பண்ணுறது? அப்போ இந்துக்கள் மாத்திரம்தான் ஓட்டு போடுவாங்க, முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்குன்ற ஒரு தொகுதியில் போய் நான் இந்துவத்தான் நிறுத்த முடியும், இல்லைன்னா ரெண்டு ஓட்டுமில் போயிடும். பிஜேபி ஜாதி பார்க்கறது இல்லை, கட்சி பார்க்கறது இல்லைங்க, எங்களுக்கு எல்லாம் ஒன்று தான், இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் சமமாக பாவிக்கிறோம். ஆனால் மக்கள் பார்க்குறான்ல, மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போடணும்ல, அதனால் இதில் கொஞ்சம் தாமதமாகத்தான் செய்யும். போன அமைச்சர்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சா? இல்லை, ஏன்னா முஸ்லீம் மினிஸ்டர் இருந்தாங்க. இந்த அமைச்சர்கள் அப்படி அமையலை, பட் அது விரைவில் சரி செய்யப்படும். யாரை ஒதுக்குறதுக்காக நாங்கள் இதை பண்ணலை,
அரசியல் தேர்தல் யதார்த்தத்தை சொல்றேன், வின்னபிலிட்டி நான் சொல்றேன். தெலுங்கானால நீங்க தெலுங்குலாம் போய் பிரச்சாரம் பண்ணிருந்தீங்க நீண்ட நேரம், அந்த இதெல்லாம் நாங்க பாத்துருந்தோம். அங்கே வாக்கு சதவீதம் வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. அது சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 14% 35% 8 எம்பிக்கள் ஜெயிச்சிருக்காங்க. எப்படி இருந்தது அந்த காலம், எது முக்கியமாக அங்கே இருந்தது பாருங்க. 14% தான் நம்ம சட்டமன்றத்தில் ஓட்டு வாங்கியது 6 மாதத்துக்கு, இப்போ 35% வந்திருக்கோம். அப்போ ஒரு ராம சீனிவாசன் தெலுங்கானா பிரச்சாரத்துக்கு போனாலே எத்தனை பர்சன்ட், 21% கொடுத்து அப்படின்னு நான் சொல்லிக்கலாமா? அதனால தெலுங்கானா ஒரு பெரிய சக்சஸ் தான். ஆக்சுவலாக இந்த வெற்றி எங்களுக்கு சட்டமன்றத்தில் வந்திருக்கணும். ஆக்சுவலாக இப்போ கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட் அங்கே இருக்கணும், அந்தளவு சூழல் இருந்தது. இடையில ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் ஆச்சு, கட்சிக்குள்ளேயும் ஆச்சு சமுதாயத்துலேயும் ஆச்சு. அதனால் அதில் கொஞ்சம் லேசாக தவற விட்டோம், அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் சட்டமன்றத்தில் மிஸ் பண்ண பஸ்ஸை பார்லிமெண்ட்டில் பிடிச்சிட்டோம். அதனால் இப்போ 35%. என்ன சார் முக்கிய பிரச்சனை என்ன இருந்தது சார் தெலுங்கானாவில் மக்களுக்கு? தெலுங்கானால முக்கிய பிரச்சனை என்ன, நாங்க அரசியல் ஆட்சிக்கு வந்து 6 மாசத்துல அவங்க காங்கிரஸ் இவ்வளவு வாக்குகளை இழக்கிறாங்கன்னா பிஆர்எஸ் மொத்தமா வாஷ் அவுட் ஆகுது. பிஆர்எஸ் வீழ்ச்சி தான் அங்க பிஜேபிக்கான ஓட்டா மாறி இருக்கு. அவ்வளவு மும்முனை அரசியலா இருந்த தெலுங்கானா இருமுனை அரசியலா மாறி இருக்கு. அதனால பிஜேபிக்கு இப்ப அந்த சதவிகிதம் வந்து ஜிம்முனு கூடியிரு, 14-35 கூடி. இதே தான் இங்க கம்பேர் பண்றாங்க, தெலுங்கானாவை தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணாங்க. 11% வாங்கின பாஜக, இதுதான் அவங்களோட அதிகபட்ச உயர்வு, இனிமேலாம் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க சார் தெலுங்கானா ஒரு உதாரணமா காட்டாதீங்க. நீங்க பிஜேபியை பத்தி தமிழ்நாட்டில் நோட்டாக்கில் ஓட்டுவாங்க கட்சினீங்க, உங்களை உள்ள நுழைய விட மாட்டோம், வளர விட மாட்டோம், வேறுன்ற விட மாட்டோம், ஆட்சி அமைக்க விட மாட்டோம் நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நாங்கள் வளர்ந்துட்டு தான் இருக்கோம் கண்ணு முன்னால. 11%லாம் இல்லைங்க, 15%. 11%ன்றது 23 இடங்களில் தாமரை போட்டிட்டு சொல்றீங்க, புரியுதா? தாமரை போட்டிடாம கூட்டணி கட்சிகள் போட்டிட்ட மிச்சம் 16, அங்கே உள்ள பிஜேபி ஓட்டு என்ன பண்ணுறது இல்லையா? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கின ஓட்டில் கடலூர் சேலம் அங்கே நின்றுருக்காங்க, அங்கே பிஜேபி ஓட்டு இருக்குல்ல. நான் வாங்கின ஓட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு இல்லை. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வட தமிழகத்தில் பல மாவட்டங்களில் அடர்த்தியாக இருக்கிற கட்சி, ரொம்ப முக்கியமான கட்சி. ஆனால் தென் மாவட்டங்கள் இல்லை, மேற்கு மாவட்டங்கள் இல்லை. மேற்கு மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் வாங்கின பிஜேபி ஓட்டில் எல்லாம் பிஎம்கே உள்ள இல்லை, ஏஎம் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஓட்டு அது இல்லை. ஆனால் தமிழ்நாடு முழுக்க இவங்க வாங்கின ஓட்டில் பிஜேபி ஓட்டு இருக்குல்ல, உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. அப்போ எங்களது கணக்குப்படி 15% பிஜேபி ஓட்டு, 11 இல்லை, 11% பிஜேபி ஓட்டு இருக்கு. 2014 தான் மேக்சிமம் போகணும் அதிகபட்சம், அது வந்து 5.5%, 5.5-6% வச்சுங்க. இன்னைக்கு 6-15 வந்திருக்கும், கிட்டத்தட்ட 3 மடங்கு கூடியிருக்கும். இது பெரிய வெற்றி. சீட்டு பார்க்காதீங்க, அது முன்ன பின்ன இருக்கும், பட் ஓட்டு பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி. அதில் 12-13 இடங்களில் 2nd இடம், 7 இடங்களில் ஏடிஎம்கே டெபாசிட் போச்சு. அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு சார். நீங்கள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 1950களில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இதுதான் எதிர் துருவங்களில் போட்டிட்ட கட்சி. இது ஒரு 10 வருஷம், 10 வருஷம் கழித்து 60களில் காங்கிரஸ் திமுக வந்துருச்சு, கம்யூனிஸ்ட் காணும் திமுக. அடுத்த 10 வருஷத்தில் காங்கிரஸ் விழுந்துக்கிடுச்சு, திமுக அண்ணா திமுக அப்படி வந்துருச்சு. இப்போ அது வந்து வலிவான தலைவர் இருந்ததுனால இந்த திமுக அண்ணா திமுகன்றது 30-40 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, அண்ணா திமுக வலுவிழந்துட்டு இருக்கு. அப்போ அது மெதுவாக இறங்கு, கிராஃப் இறங்குது. அப்போ திமுக பிஜேபின்னு வரும், எப்போ வரும், ரொம்ப குறுகிய காலத்தில் வந்துடும். மாற்றம் உறுதியாக வரும். திமுகவா பிஜேபின்றது தமிழ்நாட்டில் நேரேட்டிவ். அண்ணா திமுக இன்னும் பலவீனமடையும், இன்னும் பின்னடைவை சந்திக்கும். நான் அதைத்தான் சார் தேர்தலுக்கு முன்னால் சொன்னேன், இந்த கூட்டணியை எடப்பாடியார் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னேன். என்னை எடுத்து பெருசு பெருசாக பேசினாங்க, சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம்லாம் என்னை எடுத்து போஸ்ட்லாம் விட்டுனாங்க. இப்போ நான் சொன்னது நடந்திருக்குல்ல, தெற்குல அதிமுக முழுவதும் பலவீனம் ஆயிடுச்சு, முழுசாக போச்சு. மதுரையில் 2nd இடம், 3rd இடம் மதுரையில், 3rd இடம் திருநெல்வேலியில், 4th இடம் ராம்நாடில், 3rd இடம் கன்னியாகுமரியில், 4th இடம் எங்கே இருக்கு, தேனியில் 3rd இடம். அதனால நிறைய போச்சு. இப்போ இன்னும் சமூக வலைதளத்தில் இன்னொரு அரசியலே வந்து சமூக வலைதளம் மாதிரி ஒடிசால பழங்குடியினருக்கு இருந்த ஒருத்தவங்களுக்கு முதல்வர் பதவி கொடுத்துருக்கீங்க. அதே நேரத்தில் இந்தி கூட்டணியில் திருமாவளவன் அவங்க அந்த கையை பிடிச்சி இழுத்ததா ஒரு வீடியோ, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. பாஜக ஒரு பழங்குடியின சமூகத்துக்கு முதல்வர் பதவி கொடுக்குது, திருமாவளவன் பாருங்க அந்த இந்தி கூட்டியில் மதிப்பு, இதை ஒப்பிடுறது சரியா முறையாது? இது யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பிஜேபியினுடைய அஃபிஷியல் சைட்டில் இதை செஞ்சு அவங்களே வீடியோ கண்டென்ட் தயார் பண்ணி போட்டிருந்தாலும் இதை கேட்கலாம். ஒன்று, ரெண்டாவது இதில் என்ன தப்பு, திருமாவளவனுக்கு வந்து அந்த அந்த கூட்டணியில் ஏதாவது மதிப்பு இருக்கு? ஏதாவது ஒரு இடத்துல நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் திருமாவளவன் தான் டெப்டி சிஎம்னு ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க சார். பிஜேபி ஆட்சியில் இருக்கிற பல மாநிலங்களில் நாங்கள் அறுதி பெருமானம் பெற்று வந்தால் கூட துணை முதலமைச்சராக ஒரு பட்டியல் சமுதாயத்தை கொடுத்துருக்கோமா இல்லையா?
பல முன்னுதாரணங்கள் இருக்குல்ல. இப்போ தமிழ்நாட்டில் திமுக, நான் என்ன சொல்கிறேன், திருமாவளவன் தர வேண்டாம், ஆராசா கொடுக்க சொல்லுங்க. தங்கள் கட்சியை சார்ந்த ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் தருவோம், எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு பட்டியல் சமுதாய தலைவரை நாங்கள் திமுக தலைவராக்குவோம் சொல்லுங்க. பிஜேபியில் வந்து மேலே பங்கார லட்சுமணன் தலைவர் இருந்தார்ல, பட்டியல் சமுதாயம் தானே அவர் இருந்தார்ல, தமிழ்நாட்டில் கிருபாநிதி இருந்தார்ல, எல்முருகன் தலைவராக இருந்தார்ல, இவங்களாம் எந்த சமுதாயம், பட்டியல் சமுதாயம் தானே கொடுக்குறோம்ல, அப்படி கொடுங்க பார்ப்போம். திமுக ஒரு பட்டியல் சமுதாயத்துக்காரர் தலைவராக முடியுமா? ஆனா பட்டியல் சமுதாய வாக்குகள் நீங்க மாத்திரம் கேக்குறீங்க. காஞ்சி சங்கரம் இடத்தில் சங்கராச்சாரியாராக ஒரு தலித் வர முடியுமான்னு கேக்குறீங்க. ஒரு தலித் முதல் திமுக தலைவராக சொல்லுங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சராக திமுக அறிவிக்க சொல்லுங்க. பிஜேபி ஆளுற ஸ்டேட்ல சொல்லியிருக்கோம்ல, மாயாவதியே உபியில முதலமைச்சராக்குனது பிஜேபி சப்போர்ட்ல தானே, பிஜேபி சப்போர்ட்ல தானே மாயாவதி 20 மாசம் முதலமைச்சராக இருந்தாங்க 2 வருஷம். அதுக்கப்புறம் அவங்க உலட்டல் கேம் ஆரம்பிச்சாங்க, அதனால போச்சு. நாங்க அவங்கள தானே ஆக்கணும். நீங்க அப்படி ஒரு தலித்த முதலமைச்சராக்குங்க தமிழ்நாட்டில். பட்டியல் சமுதாயத்துக்கும் பழங்குடியினருக்கும் அதிக மதிப்பு கொடுக்கறது பாஜக, பிஜேபி தான், வேற பார்ட்டியே கிடையாது. இந்த எலெக்ஷன்லயுமே பட்டியல் சமுதாயத்தை முக்கியத்துவம். ஒடிசாவினுடைய சிஎம் வந்து பழங்குடியினை சேர்ந்தவர் தான், ரொம்ப எளிமையான மனிதர், சாமானியர். அவர் கொடுத்துருக்கோமே 2026 தேர்தல் களம் தென் மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? தென் மாவட்டங்கள்ல பிஜேபியா டிஎம்கேன்றதா இருக்கும், அவ்வளவுதான், மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. வேட்பாளர்கள் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் ஒண்ணுதான் சார். நீங்க களம் தயாராகும் போது மக்கள் தன்னை போல தலைமையோட வந்துருவாங்க. நீங்க களம் தயாரா இருக்கணும், அவ்வளவுதான், புரியுதா? நீங்க 5 மாடி கட்டடம் இருக்கும், எல்லாம் சிமெண்ட்டு கருங்கல் இதெல்லாம் வச்சிருக்கோம், காஞ்சி போய் ட்ரையா இருக்கும், பயங்கர ஹாட்டா இருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு ஈவினிங்ல ஒரு கோடை மழை பெய்யும். ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா 5வது மாடி கட்டடத்துக்கு உள்ள இருந்து ஒரு செடி முளைக்கும், பாத்துக்கீங்களா சார்? செடி மண்ணில் இருந்தாலும் சார் முளைக்கணும். 5வது மாடியில் கருங்கல் சிமெண்ட்டு அது அதுக்கு மேலே இப்போ பெயிண்ட்லாம் அடித்த இடத்துக்குள்ளே முளைச்சி எப்படி சார் செடி வருதுன்னா, அதுக்குள்ளே ஒரு விதை சிக்கியிருந்துருக்கு, அந்த சிமெண்ட்டுக்குள்ளே, அந்த சாந்து பூசுறதுக்குள்ளே, அந்த கருங்கல்லுக்குள்ளே ஏதோ ஒரு விதை சிக்கியிருக்கு. அது முட்டிக்கிட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி மழை பெய்து ஈரம் அடித்தோடனே அந்த ஈரத்தை உள்வாங்கிட்டு அந்த செடி முளைச்சி வெளில வருது, முட்டிக்கிட்டு வருது, சோத்தையே முட்டிக்கிட்டு வெளில வருது, இல்லைன்னா எப்படி அங்கே செடி வரும்? அதே மாதிரி தான் சார் கட்சியில் தலைமை தலைவர்கள்லாம், களம் அமையுது, நல்ல மழை பெஞ்சிருச்சு, உரம் கிடச்சிருச்சுன்னா இவ்வளோ நாளாக வெளியே தெரியாமல் இருந்த அந்த விதை எப்படி செடியாக முளைச்சி வெளில வருதோ அது மாதிரி உடைச்சி கிடச்சிட்டு வெளில வருவாங்க. அப்படி 1000 கணக்கில் தலைவர் உருவாங்க, தலைவர்களே 1000 கணக்கில் உருவாவாங்கன்னா வேட்பாளர் கிடைக்கிறது கஷ்டமா? உறுதியாக கிடைப்பாங்க. நன்றிங்க சார், வணக்கம்.